நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை அறிவிச்சிருக்கிறாரு. அதுல குறிப்பா பாசிசத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்லாம் பல விஷயங்களை டைரக்டா தாக்குதல் நடத்தி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய கொள்கைகளை எல்லாத்தையும்? இல்ல, அவருடைய கொள்கை வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறது. திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற பாணியில் அவருடைய கொள்கையினுடைய அறிவிப்பும் பேச்சும் அமைந்திருக்கிறது. அதே சமயத்திலே வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய பாஜக அரசனுடைய ஆட்சியையும் பற்றியும் அதனுடைய கொள்கைகளையும் பற்றியும் விமர்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அதை எதிர்க்க தவறிவிட்டது? இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற நீங்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் உரிய கருத்துக்களை எடுத்து வைக்கலை என்று நாங்கள் பலமுறை சொல்லிக் கொண்டிருப்பதைத்தான் அவரும் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே மாநில அரசையும் மத்திய அரசையும் கடுமையாக எதிர்த்திருக்கக்கூடிய அவருடைய கொள்கையை வரவேற்க தகுந்த ஒன்றுதான். அவருடைய அந்த முழுமையான விஷயம், பெரியாரையும் நாங்க வழிகாட்டி ஏற்றுக்கொள்கிறோம், காமராஜரை ஏற்றுக்கொள்கிறோம், அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு முன்மாதிரிய சில தலைவர்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய கொள்கையில. பெரியாருடைய கருத்துக்களும் திராவிட இது பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்கள் இருந்து விலகி சென்று விட்டது திமுக. ஆமா, அண்ணாவுடைய பேரை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கவில்லை என்று சொன்னால் அண்ணாவைய அந்த கட்சியிலிருந்து மறந்திருப்பார்கள். ஏதோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிட்டவரே கருணாநிதி தான் என்றும் என்கிற அடிப்படையில் அவருடைய நூற்றாண்டு விழாவை பெரிய பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதை போல வந்து இன்று கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அவருடைய மகனையே துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் வந்து போலி திராவிட மாடலாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தான் எல்லோரு மனதிலும் இருக்கிறது. அந்த எல்லோரு மனதிலும் இருக்கிற கருத்தை நடிகர் விஜய் சொல்லியிருக்கிறார், அது கொள்கையாக அறிவித்திருக்கிறார், வரவேற்பு தகுந்த ஒன்றுதான். இந்த கொள்கைகள் எப்படி மக்கள் மன்றத்துல எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கொள்கை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும், போராட வேண்டும், உண்ணாவிரதம் நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டும், இந்த கருத்துக்களை மார்பிலும் தோளிலும் தூக்கிச் சுமந்து அவருடைய தொண்டர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த கொள்கை இன்னும் வேகப்படும். அது அந்த வேகப்படுகிற போது வெற்றி கிடைக்கும்.